தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போராட்டக்காரர்களுக்கு தினமும் 500 உணவு பொதிகளை வழங்கிய நட்சத்திர ஹோட்டல், போலீசார் தகவல். நாட்டில் கோதுமை மாவுக்கு தட்டுப்பாடு. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு கிடைக்கப் போகும் சலுகைகள், அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி. சமையல் எரிவாயு விலை குறைக்கப்படும், லேட்ரோ தலைவர். ஜனாதிபதி ரணிலின் வீட்டுக்கு தீ வைத்த சம்பவம், பிரதான சந்தேக நபர் உட்பட மூவர் கைது. சீரற்ற காலநிலையால் அனர்த்தம், படையினரை களமிறக்குமாறு ராணுவ தளபதி உத்தரவு. இலங்கையை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக இங்கிலாந்து அறிவிப்பு. நாவலப்பட்டி கேட்டபுலாவில் 3 பேர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். நோட்டன் ரிட்ஜில் மண் சரிவில் சிக்கி ஒருவர் மரணம். அரசு அலுவலகங்களுக்கு இனி வெள்ளிக்கிழமை விடுமுறை இல்லை. லேக் ஹவுஸ் நிறுவனத்தை விற்பனை செய்ய அரசாங்கம் கனவுளையினும் நினைக்காது, ஊடக அமைச்சர் தகவல். அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் சாரதிகளுக்கு விசேட அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். காளிமுகத்திடல் போராட்டத்தின் ஆரம்பத்திலிருந்தே கொழும்பில் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றிலிருந்து தினமும் உணவு வழங்கப்பட்டு வந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இது சம்பந்தமாக போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். போராட்டக்காரர்களுக்கு தினமும் 500 முதல் 600 வரையான உணவுப் பொதிகள் போராட்டத்தின் ஆரம்பத்திலிருந்து அண்மை காலம் வரை வழங்கப்பட்டு வந்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த உணவு இலவசமாக விநியோகிக்கப்பட்டதா அல்லது ஏதேனும் ஒரு அமைப்பினூடாக வழங்கப்பட்டதா என்பதனை அறிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசார் கைது செய்துள்ள போராட்டக்காரர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. காளிமுகத்திடல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தினமும் 24 மணி நேரமும் உணவு மற்றும் பானங்கள் வழங்கப்பட்டு வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு கொழும்பில் உள்ள சில செல்வந்தர்கள் பணத்தை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் கடுமையான கோதுமை மா தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பேக்கரி உற்பத்தி பொருட்களுக்கு கோதுமை மா பயன்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது கோதுமை மாவுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நெருக்கடியால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என் கே ஜாயவர்தன தெரிவித்துள்ளார். திருகோணமலையிலிருந்து கொழும்புக்கு 50 கிலோகிராம் கோதுமை மா மூடையை கொண்டு செல்லும் போது ஒரு மூடைக்கு 300 ரூபாய் மேலதிகமாக அறவிடப்படுகின்றது எனவும் தெரிவித்தார். திருகோணமலையிலிருந்து மருதானைக்கு கடந்த காலங்களில் தொடர்ந்தில் கோதுமை மா கொண்டு செல்லப்பட்டதாகவும் தற்போது தொடர்ந்தில் கோதுமை மா கொண்டு செல்வது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இலங்கைக்கு முறைசார் வழிகள் மூலம் பணம் அனுப்பிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு சலுகைகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாட்டில் நிலவுகின்ற வெளிநாட்டு செலாவணி நெருக்கடிக்கு தீர்வாக புலம்பெயர் தொழிலாளர்கள் நாட்டிற்கு அனுப்புகின்ற பண அனுப்பல்களை அதிகரிப்பதற்காக வழங்கப்பட வேண்டிய சலுகைகள் மற்றும் ஊக்குவிப்புகள் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக கடந்த 2022 6/27 அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் அலுவலர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த அலுவலர் குழுவின் அறிக்கை மூலம் பல பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த பரிந்துரைகள் மூலம் எமது நாட்டிற்கு முறைசார் வழிகள் மூலம் அனுப்பப்பட்ட வெளிநாட்டு பணத்தொகையை கருத்தில் கொண்டு குறித்த புலம்பெயர் தொழிலாளர்கள் நாட்டிற்கு வருகை தரும்போது மேலதிக தீர்வை வரிச்சலுகை கொடுப்பனவை வழங்குவதற்கு மற்றும் இலத்திரனியல் கார் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக குறித்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வசதிகள் வழங்குவதற்கும் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் யோசனை முன்வைத்திருந்தார். இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உலக சந்தையில் எரிவாயு விலைகள் குறைந்துள்ளதை கவனத்தில் கொண்டு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இலங்கையில் சமையல் எரிவாயு விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அண்மையில் எரிவாயுவின் விலை 50 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டதுடன் அதனை விட அதிகமாக இந்த விலை குறைப்பு இருக்கும் எனவும் அவர் கூறினார். 16 மாதங்களுக்கு தொடர்ந்தும் எரிவாயுவை விநியோகிக்கக்கூடிய வகையில் எரிவாயு கையிருப்பில் இருப்பதாகவும் லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பல மாதங்களாக சமையல் எரிவாயுவுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவியது. தற்போது போதுமான அளவில் எரிவாயு விநியோகிக்கப்பட்டு வருவதுடன் தட்டுப்பாடும் நீங்கியுள்ளது எனவும் முதித பேரீஸ் கூறினார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வீட்டுக்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பில் குற்றவியல் புலனாய்வு பிரிவினரால் சந்தேக நபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிளியந்தலை மற்றும் நரகென்டிட்டி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் நேற்றைய தினமிரவு இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 பேரில் பிரதான சந்தேக நபரும் அடங்குவதாக போலீசார் கூறினர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 18-22 வயதுகளுடைய மடப்பாத்து மற்றும் கொழும்பு 5 பிரதேச
பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு 3 கொள்ளுப்பிட்டி 5வது ஒழுங்கையில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டுக்கு கடந்த July 9 இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது தீ வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான வீடியோக்கள் புகைப்படங்களை அனுப்புமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளதோடு போலீஸ் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லுமாறு ராணுவத்தினருக்கு ராணுவ தளபதி ஜெனரல் விக்ரம் லியனகே பணிப்புரை விடுத்துள்ளார். அதுக்கமைய உளப்பனை தவத்தந்தன வீதியில் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை அப்பகுதியிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றும் பணியில் இலங்கை ராணுவத்தின் 1வது படையணியின் 58வது படைப்பிரிவின் 5வது விஜயபாகு படைப்பிரிவின் படையினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மொரப்பே ரன்வந்தலாவு பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக இடம்பெயர்ந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு படகு மூலம் அழைத்துச் செல்லும் பணியையும் படையினர் மேற்கொண்டுள்ளனர். மேலும் தியகல விதுளிபுர பிரதேசத்தில் மண் சரிவினால் உயிரிழந்த நபரின் சடலத்தை ராணுவத்தினர் கண்டுபிடித்து நாவலப்பிட்டி வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர். இலங்கையில் அண்மையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக நியமித்தை உட்பட வேகமாக நகரும் நிலைமைகளை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக இங்கிலாந்து அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார சவால்களை தீர்ப்பதற்கு அமைதியான ஜனநாயகம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய அணுகுமுறையை கண்டறிய அனைத்து தரப்புகளையும் ஊக்குவிப்பதாக இங்கிலாந்து அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சட்டத்தின் ஆட்சியை மதிக்கவும் வன்முறை மற்றும் சேதங்களை தவிர்க்கவும் அனைத்து தரப்பினரையும் கோருவதாகவும் இங்கிலாந்தின் வெளியுறவு அமைச்சர் அமண்டா மில்லிங் இங்கிலாந்து நாடாளுமன்ற தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் எழுத்துப்பூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் போன்ற பலதரப்பு நிறுவனங்கள் மூலம் இங்கிலாந்து பொருளாதார ஆதரவை வழங்குகிறது என்றும் கூறினார். சர்வதேச நாணய நிதியத்தில் ஐக்கிய ராஜ்ய கூட்டு 5வது பெரிய பங்குகளை கொண்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய நாடுகள் மற்றும் உலக வங்கிக்கு முக்கிய பங்களிப்பாளராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச கடன் நிறுவனங்களில் இங்கிலாந்து குறிப்பிடத்தக்க குரலை கொண்டுள்ளது. இலங்கையின் கடன் நெருக்கடிக்கு தீர்வு காண்பதில் சக பாரிஸ் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் உலக வங்கி உட்பட பலதரப்பு அமைப்புகளுடன் இங்கிலாந்து நெருக்கமாக பணியாற்றி வருவதாகவும் இங்கிலாந்தின் வெளியுறவு அமைச்சர் அமண்டா மில்லிங் இங்கிலாந்து நாடாளுமன்றில் கூறினார். நாவலப்பிட்டி கட்டப்புலா கீழ்பிரிவு அக்கிரவத்தை தோட்ட பகுதியில் 3 பேர் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக நாவலப்பிட்டி காவல்துறையினர் தெரிவித்தனர். 36, 46 மற்றும் 47 வயதுடைய மூவரை இவ்வாறு நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். குறித்த பகுதியில் உள்ள சிறிய பாலம் ஒன்றை கயிற்றின் உதவியோடு கடக்க முயன்ற போது இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. தோட்ட தொழிலுக்காக சென்ற குறித்த பெண் பாலத்தை கடக்க முற்பட்ட போது வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டமையை அடுத்து அவரை காப்பாற்ற சென்ற மற்றொருவரும் வெள்ளத்தில் அடித்துச் செல்ல பட்டார். அவர்கள் இருவருக்கும் கயிறை வழங்கி அதனை பிடித்துக் கொண்டிருந்த ஒருவரும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை லக்சபான பொல்பிட்டிய பகுதியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பாட்டியும் பேத்தியும் சடலமாக மீட்கப்பட்டன. 60 வயதான பாட்டியும் 5 வயதான பேத்தியும் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிய வருகிறது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மற்றும் ஒருவர் மரணித்துள்ளார். மஸ்கெலியா நோட்டன் ரிச் டெப்ளோ பகுதியில் உள்ள 2 வீடுகளின் மீது இன்று காலை மண்மீடு சரிந்து வீழ்ந்ததில் ஒருவர் பலியானார். 39 வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்தார். குறித்த 2 பேர் வீடுகளிலும் இருந்த 17 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கமையே இதுவரையில் சீரற்ற வானிலை காரணமாக மரணித்தோரின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளதோடு 3 பேர் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்கின்றன. இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக மேலும் சில பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடும் மழை காரணமாக ஹட்டன் ஓயா பெருக்கெடுத்ததால் வட்டவளை பகுதியில் உள்ள 30 அதிகமான வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. அந்த குடியிருப்பில் இருந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவேளை ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியுடனான போக்குவரத்து வலமைக்கு திரும்பியுள்ளது. மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியுடனான போக்குவரத்து தற்போது வலமை நிலைமைக்கு திரும்பியுள்ளது. இந்த நிலையில் அந்த வீதியில் இருந்த கட்பாறைகள் மற்றும் மண் திட்டுகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு அலுவலகங்களை வெள்ளிக்கிழமைகளில் மூடுவது தொடர்பில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை ரத்து செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பங்களு குணவர்தனை இதனை தெரிவித்தார். அண்மைய நாட்களில் நிலவிய போக்குவரத்து நெருக்கடி காரணமாக வெள்ளிக்கிழமையை அரசு அலுவலகங்களுக்கான விடுமுறை தினமாக அறிவித்து பொது நிர்வாக அமைச்சினால் சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. எனினும் தற்போது பொது போக்குவரத்து படிப்படியாக வலமைக்கு திரும்பியுள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்திலிருந்து விலகியிருந்த 800 பேருந்துகள் இலங்கை போக்குவரத்து சபை சேவையில் இணைத்துள்ளன. அத்துடன் வெற்றிகரமான முறையில் QR முறைமையின் கீழ் எரிபொருள் வழங்கப்பட்டு வருகிறது.
லேக் ஹவுஸ் நிறுவனத்தை விடுதியாக மாற்றுவதற்கு எவ்வித எண்ணமும் அரசாங்கத்திற்கு இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் கலாநிதி பாந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் லேக் ஹவுஸ் அரசு அச்சு பத்திரிகை விடுதியாக மாற்றுவது தொடர்பில் வெளியான பத்திரிகை செய்தி தொடர்பில் செய்தியாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை கூறினார். இதுகுறித்து அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் அரசு ஊடகங்கள் நட்டத்தில் இயங்குகின்றன. எனினும் லேக் ஹவுஸ் உட்படலான அரசு நிறுவனங்களை விற்பனை செய்வதற்கும் அமைச்சரவை பத்திரத்தை முன்வைக்கும் செயற்பாடுகள் கனவிலும் கூட மேற்கொள்ளப்படாது என கூறினார். தற்போது நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் சாரதிகளுக்கு விசேட அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் தங்களது இலக்கை நோக்கி செல்ல போதுமான எரிபொருள் இல்லையெனில் நெடுஞ்சாலைக்குள் நுழைவதனை தவிர்க்குமாறு அதிவேக நெடுஞ்சாலை பராமரிப்பு பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது. அதற்கமைய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் நுழைவு பகுதியில் போதிய எரிபொருளின்றி அதிவேக நெடுஞ்சாலைக்குள் பிரவேசிக்க வேண்டாம் என்று டிஜிட்டல் பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.